ஹலோ எப்ரிவான் வெல்கம் லவுல் சுக்வார் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் ஓடியோக்கு முக்கியமான அப்டேட் தான் போகிறோம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த அனைத்து பெண்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இப்போது சோதனை அடிப்படையில் ஒரு ரூபாய் பத்து பைசா இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து டிபிடி பேமெண்ட் அதாவது டிஜிட்டல் பெனிஃபிஷியரி ட்ரான்ஸ்ஃபர் வந்து இருக்காங்க ஸோ அதுலையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து எங்களோடய பேங்க் அக்கௌண்ட்க்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா மூணு விதமாக நம்ம வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ வீடியோவும் நான் மேக் பண்ணிருக்கேன் சோ அந்த வீடியோ முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அதாவது ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் வந்து வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றாம் தேதி ஆய்வு கூட்டமெல்லாம் திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்தி இறுதிக்கட்ட பட்டியல் அதாவது ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்திற்கு பயனாளியாக வந்து இணைச்சிருக்காங்க ஸோ கடந்த இரண்டு நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா அனைவரது அதாவது மகளிருக்கு செலக்டான மகளிருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த மெசேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டிபிடி பேமெண்ட் அதாவது

டிஜிட்டல் பெனிஃபிஷரி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா பத்து பைசா இந்த மாதிரி வந்து கிரெடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா எங்களால் வந்து அந்த மாதிரி மெசேஜ் எதுவுமே எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் எப்படி இப்போ செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல மொத்தம் ஒரு மூணு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வரலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நார்மலாக ஏதாவது வாட்ஸ்அப்பில் வராது டெக்ஸ்ட் மெசேஜாக வரும் டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஆர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பேமெண்ட் அப்படின்னு வரலாம் அல்லது நேக் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏசிஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் ஆல்டர் அதாவது ஆட்டோமேட்டிக் கிளியரிங் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி மெசேஜ்லாம் வரும் அப்படி இல்லை அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெ ரெஃபரன்ஸ் நம்பர் வரலாம் ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் வந்து நமக்கு எஸ்எம்எஸாக வந்து கொடுப்பாங்க ஸோ சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா நார்மல் எஸ்எம்எஸாகவும் வரும் அதாவது ஒரு ரூபாய் கிரெடிட் அப்படின்னு சொல்லி வரும் கவர்மெண்ட்னு எது வராது டிபிடி பேமெண்ட் எதுவும் வராது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஸோ இந்த மாதிரி எதுவுமே வராது பட் கிரெடிட் இன் யுவர் அக்கௌண்ட் ஒன் ருபி அல்லது டென் பைசை இந்த மாதிரி தான் வரும் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம வந்து நார்மல் மெசேஜில் செக் பண்ணணும் சப்போஸ் எனக்கு இந்த நார்மல் மெசேஜில் வந்து எந்த மெசேஜும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது இன்டர்நெட் பேங்கிங் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது மொபைல் பேங்கிங் அதில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரான்சாக்சன் ஹிஸ்ட்ரி எடுங்க ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்சன் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் ஸோ அதில் வந்திருக்கான்னு பாருங்கள் சப்போஸ் அதுலேயும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏடிஎம் போயிட்டு அதாவது உங்களோட ஏடிஎம் கார்டை வச்சு மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க சப்போஸ் ட்ரான்சாக்ஷனும் இங்கேயும் வரல அப்படின்னா மினி ஸ்டேட்மெண்ட்லேயும் தான் நீங்கள் சப்போஸ் அதுலேயும் எடுத்து பாருங்க மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க ஏன்னா ஒன் ருபி டென் பைசே அதெல்லாம் வந்து கிரெடிட் ஆகுதுன்னு தெரியல நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் அதாவது ஏடிஎம் வச்சுட்டு நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க நியரஸ்ட்டாக இருக்கிற எந்த ஏடிஎம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏடிஎம் கார்டை வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சப்போஸ் அந்த அந்த மாதிரி முறையில் வரல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் எந்த வங்கி கணக்கு இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யுடை அந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க இடை வெப்சைட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் தான் நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க லாகினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நேம் ஆதார் நம்பர் அங்கே இருக்கக்கூடிய கேப்சா குறியீடு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு மட்டும்தான் இந்த ஓடிபி வரும் கீழே ஒரு செவன் டிஜிட் ஓடிபி வந்தது உங்கள் மொபைலுக்கு அப்படின்னா அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க இங்கே கொடுத்துட்டு அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல்லேயே செக் பண்ணுங்கள் ஸோ ப்ரௌசர் அதாவது கூகுள் குரோமில் போயிட்டு மொபைல்லையே நீங்கள் எதாவது செக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து இந்த இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஷோவாகும் ஸோ நீங்கள் பிசி அல்லது லேப்டாப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே இந்த வெப்சைட் வந்து ஸ்லோவாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க மேலே உங்களோட ஃபோட்டோ இருக்கும் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் யுவர் பேங்க் ஆதார் மேப்பிங் ஹேஸ் பின் டன் அப்படின்னு இருக்கும் ஸோ உங்களோட ஆதாரும் பேங்கும் வந்து மேப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு அவங்களோட ஆதார் நம்பர் லாஸ்ட் ஃபோர் டிஜிட் இருக்கும் அப்புறம் என்ன பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்து பேங்க்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்னு இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வங்கிக்கு இது மட்டும்தான் வந்து அந்த அமௌண்ட் போயிருக்கும் ஸோ நம்ம நிறைய பேர் பார்த்தீங்க நான் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் கொடுத்தேன் ஸோ எனக்கு வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வரல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றேன்னா நீங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கே கொடுத்தாலுமே ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கே கொடுத்தாலுமே ஸோ அவங்க வந்து ஆதாரில் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து மேப் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்டுக்கு தான் வந்து அந்த ஒரு ரூபா அல்லது டென் பைசா அந்த டெஸ்டிங் அமௌண்ட் வந்து சோதனை அமௌண்ட் வந்து போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணுங்கள் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ்ல இருந்ததுனாவே போதும் டைரெக்டாக அந்த அந்த பேமெண்ட் வந்து அந்த பேங்க்கு தான் போகும் ஸோ நீங்கள் வந்து நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அல்லது ஃபஸ்ட்டாக நீங்கள் ஆதார் எடுத்தப்போ வந்து ஏதாவது அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்ல இருந்தது ஒரு வேலை இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்டுக்கு போக நீங்கள் மொபைல் நம்பரும் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் ஒரு வேலை ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பழைய ப்ரீவியஸாக எப்போ வந்து நம்ம ஆதார் ஆதாரை வச்சு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுமோ அந்த ப்ரீவியஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும் அதை நீங்கள் பார்த்துங்க ஸோ இது ஒரு வழிமுறைகள் சரிங்களா ஸோ நம்ம இப்போ ரெண்டு வழிமுறைகள் பார்த்துனோம் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம பாஸ்புக் எடுத்துகிட்டு போயிட்டு என்ட்ரி போட்டு பார்க்குறதான் பாஸ்புக் போய் போட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சோ நான் வந்து கோஆஆப்ரேட்டிவ் பேங்க் வச்சுருக்கேன் ஸோ எனக்கு வந்து எந்த எஸ்எம்எஸ் வரலை அப்படின்னு சொல்கிறீங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு இது வரைக்கும் யாருக்கும் எஸ்எம்எஸ் வந்ததாக எனக்கு தெரியல ஸோ நான் கோஆஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மிஸ்டு கால் கொடுத்து நம்ம பேலன்ஸ் செக் பண்ணுற வசதி வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு இல்லை அப்படின்னே சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து நார்மல் எம் எஸ்எம்எஸ் வந்திருக்காது அதே மாதிரி நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்து பேங்க் பேலன்ஸ் பார்க்குறதும் வந்து அதில் ஒரு முடியாத காரியம் தான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு போயிட்டு பாஸ்புக் என்ட்ரி போட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூணு வழிமுறைகளையும் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஸோ அந்த அமௌண்ட் அதாவது சோதனை அடிப்படையில் கொடுத்த பத்து பைசா ஒரு ரூபாய் இது எல்லாமே வந்திருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த மூணு வழிமுறைகள் நீங்கள் பின்பற்றுங்க ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பதினைந்தாம் தேதியான நாளை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரத்தோட வங்கி கணக்கு அந்த ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வங்கி கணக்குலேயும் ஆயிரம் ரூபாய் வந்து ஏடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணாவது எஸ்எம்எஸ் வரலைன்னா கவலையை விடுங்க நாளைக்கு டைரெக்டாக ஆயிரம் ரூபாய் ஏறக்கூடிய அந்த அமௌண்ட் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு பேர்த்தில் ஒருத்தர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரேஷியோவில் தான் பண்ணியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தாறாயிரம் விண்ணப்பங்கள் மட்டும் நிராகரிச்சிருக்காங்க ஸோ அந்த விண்ணப்பங்களும் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெலாம் விண்ணப் நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பதினெட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க நிராகரிச்சவங்களோட மகளிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ்ஸாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த எஸ்எம்எஸ் வந்ததும் முப்பது நாட்களுக்குள்ளே நம்ம மேல்முறையீடு செய்யலாம் டாக்குமெண்ட்லாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கு முறை உங்களிடமிருந்து விட பிரதேரு உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்